ஹாய் மை டியர் டிஎஃப்எஃப் ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நம்புகிறோம். ஓகேங்க, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் நம்ம போகும்போது ஒரு விளாக் நம்ம எடுத்திருக்கோம். அது என்ன விளாக்னா, ஃபுட் விளாக் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேட்டூர் விளாக் வந்து யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு கார்டு தரேன், ஸோ அந்த வீட்டில் பார்த்துருங்க. ஓகேங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேட்டூர் போகும்போது ஸ்ரீ முருகவிலாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சேனலுக்கு வந்து நிறையா பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, அது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அட் தி சேம் டைம் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அதுதான் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலுங்கிலியுமாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ எல்லோருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மனப்பூர்வமாக ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த முருகவிலாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் நம்ம நிப்பாட்டியிருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இனிமேலே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ முருகவிலாஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, அவங்க மார்னிங் வந்து அவங்ககிட்ட பேசியிருந்தோம், என்ன ஸ்பெஷல் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, காலையில் வந்து எங்களுக்கு குடல் ஃப்ரை இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்து மட்டன் வந்து வறுவல் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு வந்து புரோட்டாவுக்கும் குடல் கிரேவிக்கும் பார்த்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன ஃபுட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நான் ரெண்டு புரோட்டா வாங்கியிருக்கேன், குடல் கிரேவி இருக்குங்க, குழம்பு கலக்கி ஒன்று சொல்லியிருக்கேன். மணிமேகலைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, குடல் கிரேவி, ஆம்லெட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மட்டன் குழம்பு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம எப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்கு மணி, நல்லா இருக்குங்களா? சூப்பர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உடல் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. குடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் சுத்தமாக அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லைங்க. குடல் வந்து நல்லா வந்திருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. மட்டன் குழம்பு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ புரோட்டா ஒரு பீஸ் எடுத்தாச்சு. இதை இதை கூட எடுத்து கொஞ்சம் குடலில் ஒரு பீஸையும் உள்ளே வச்சு மட்டன் வறுவல் ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு பீஸ் எடுத்து வச்சு ஒரு அடித்து பார்க்கலாம். அல்டிமேட்டுங்க, சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்க. ஏன்னா குடல் குழம்புக்கும் புரோட்டாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. வந்து புரோட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாக இருக்குங்க. வறுவல் வந்து நம்ம தனியாக சாப்பிட்டு பார்க்கலாங்க கடைசியாக.
மட்டன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கா ஒன்று பெருசாக இல்லைங்க. ஏன்னா மட்டன் குழம்புல வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ. ஏன்னா அந்த நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. உண்மையிலுமே ஃப்ரிட்ஜ் குடல் கறிக்கும் புரோட்டாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? எப்பயுமே லேட்டாக சாப்பிடுவீங்க, இன்னைக்கு லேட் நான் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பருங்க, நல்லா வெந்திருக்கு. கறி சா கறி நல்லா கடிக்கும்போது இப்போ ஜூஸ்னஸ் நல்லாவே தெரியுது. நல்லா இருக்கு, ஆனால் கறி சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, நல்லா ஆனியன்லாம் போட்டு பண்ணிக்க சூப்பராக இருக்குங்க. பெப்பர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க, பெப்பர் மாதிரி நல்லா இருக்கும். சொல்ல போனால் இது வந்து பெப்பர் மட்டன் ஃப்ரைங்க தான் சொல்லணும் நம்ம. கறி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறியே வந்து நம்மளால் எடுக்க முடியுது. நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்குங்க கறி. மட்டன் பார்த்தீங்கன்னா கிரேவி கொடுத்தாங்க, இது நம்ம ட்ரை மாதிரி வாங்கின சொல்லாது. பெப்பர் போட்டு அவங்க ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க, நல்லாவே இருக்குது. முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேங்க, இப்போ சாப்பிட சாப்பிட்றது எனக்கு வந்து டேஸ்ட் தெரியுது. இப்போ இந்த மட்டன் கிரேவியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம்ட்டு இருக்குங்க, நல்லாவே தெரியுது. சாப்பிட சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த கடையில் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம கடைக்காரங்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோன்னா கையோட இந்த வீடியோ நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அண்ணன் தான் வந்து ஓனர். நம்ம அண்ணங்கிட்ட வந்துட்டு நம்மளுடைய கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் என்ன மாதிரியான ஃபுட்டுலாம் வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. நம்மளோட சேனல் பேர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரே ஃபுட்டி விலாக். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்கன்னா எல்லாமே அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம கடையோட பேர் என்னங்கண்ணா? ஹோட்டல் முருகவிலாஸ் அம்மாப்பேட்டையில் இருக்குது. அம்மாப்பேட்டை எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு. நாங்கள் இந்த கடை வச்சு 2 வருஷம் தான் ஆகுது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தான் சொன்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை இல்லை, ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குதுங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உணவுலாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா மக்களுக்கு? இது இட்லி தோசை ரோஸ்ட்டு பூரி பொங்கல் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த குவாரண்டை சீசன்னால் எங்களால் சிலது ப்ரொவைட் பண்ண முடியல, மற்றபடி நார்மலாக எல்லாமே இருக்குது. இட்லி தோசை ரோஸ்ட் எல்லாம் இருக்குது. வேறு குரல் கறி மட்டன் நாட்டுக்கோழி இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் போடுறோம். மாரிய ஏர்லி மார்னிங்கே போட்டுருவோம். ஏர்லி மார்னிங் போட்டுருவோம். ஓகே, இப்போ கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது கடையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய வரவு எப்படின்னா இருக்குது உங்களுக்கு? என்னோடய வரவு என்ன சொல்கிறது, கொரோனாவுக்கு முன்னே லாக்டவுனில் இருந்த வரவு கூட இப்போ இல்லை. இல்லை ஓ அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆனால் இப்போது எப்படிங்கண்ணா மக்கள் வந்து வர தொடங்குறாங்களா?
இந்த கொரோனா சீசனில் கொஞ்சம் பயப்படுறாங்க, மற்றபடி நம்ம கஸ்டமர் வராங்க வராங்க இல்லைங்களா? வராங்க. ஓகேண்ணா, இப்போ நாங்கள் காலையில் நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், குடல்கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம், மட்டன் ரோ ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் குழம்பு கலக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம், இட்லி கொடுத்துருந்தோம், ஆம்லெட் கொடுத்துருந்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்தது. ஓகேண்ணா, என்ன மாதிரி ப்ரைஸ்ண்ணா நீங்கள் வந்து கோட் பண்ணுறீங்க? ப்ரைஸ் எல்லாம் கம்மி தான், மட்டன் 200 தான், நான் எல்லாமே நான் குடல் 80 தான், இவ்வளோ தான் நம்ம இது, அதுக்கு மேலே இல்லை. இதே தான் நாங்கள் 2 இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து நம்மளுடைய அதாவது ஒரு சாமானிய மக்கள் வந்து சாப்பிட்டாலுமே கூட நல்லா திட்டு சாப்பிட்டு போகலாம் இல்லைங்களா? பெருசாக வந்து அவங்களுக்கு இந்த பணம் அப்படிங்கிற செலவாகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க தேவையில்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்காங்க, இவ்வளோ ரேட்டு கம்மியாக போகிறீங்கட்டு, எங்களுக்கு இதுவே போதும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு இது மக்களே கேட்டுக்காங்க, சூப்பர், இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக போதும். ஓகேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அன்னாகிட்ட தெளிவெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் மேட்டர் போகிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, காலையில் டைம் அப்படிங்கிற யாராவது வந்தீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் வந்துட்டு நம்ம அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ட வரைக்கும் வந்து நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் எல்லாமே அற்புதமாக இருந்ததுங்க. குடலுக்கும் பார்த்தீங்கன்னா, புரோட்டாக்கும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க. நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன், அற்புதமாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை, குடல் நான் டைம் சாப்பிட்ருக்கேன், பட் புரோட்டாவுக்கு வந்து நான் மேட்ச் பண்ணி இப்போ தான் சாப்பிட்றேன், அற்புதமாக இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேற்படி இன்னும் உங்களை சந்திக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன், பாய். ஆ, மறக்காமல் பார்த்தீங்கன்னா அண்ணா கேட்ட ஒரு விஷயம் நம்ம கேட்டுடலாம். அண்ணா, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லிடுங்க, நம்மளோட சேனல் பேர் வந்து ட்ராக் ஃபுட்டி விலாக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ட்ராக் ஃபுட்டி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.